மகனின் உயிரை காக்க 230 கிலோமீட்டர் பயணித்த தந்தை. ஜூன் 2 தேதி ஒடிசா மாவட்டம் பாலசோர் பகுதியில் மோசமான ரயில் விபத்து ஒன்று அரங்கேறியது. இந்திய ரயில்வே வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய மோசமான நிகழ்வு என்று சொல்லும் அளவிற்கு இந்த சம்பவம் இருந்தது. ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சிக்னல் பிரச்சனை காரணமாக மெயின் லைன் தண்டவாளத்தில் இருந்து மாறி தவறுதலாக அருகில் இருந்த லூப் லைன் தண்டவாளத்தில் ரயில் பயணித்தது. அவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதே தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதியது. இதில் கோரமண்டல் ரயிலின் சில பெட்டிகள் தடம்புரண்டது. இந்த விபத்து நடந்து சுதாரிப்பதற்குள்ளாக தடம்புரண்ட கோரமண்டல் ரயிலின் பெட்டிகள் மீது மெயின் லைன் தண்டவாளத்தில் வந்து கொண்டிருந்த ஹவுரா ரயில் மோதியது. மோதியதில் மோசமான விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 275 பேர் உயிரிழந்துள்ளனர். 100 கணக்கானோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய அரசு அளித்த ஆதரவுடன் மீட்பு பணியில் ஒடிசா அரசு துரிதமாக செயல்பட்டது. இந்த சம்பவத்தில் மகன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்ற அவரது தந்தை 230 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட சம்பவம் நடந்துள்ளது. மேற்கு வங்க மாவட்டம் ஹவுராவில் சிறிய கடை ஒன்றை நடத்தி வருபவர் ஹெலராம் மாலிக். இவருக்கு 24 வயதில் பிஸ்வஜித் என்ற மகன் உள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை பிஸ்வஜித்தை அவரது தந்தை மாலிக் சாலிமர் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்ற சில நிமிடங்களில் ரயில் விபத்துக்குள்ளானதாக தகவல் கிடைக்கிறது. இதனைத் தொடர்ந்து மகனுக்கு தொலைபேசியில் அழைத்தபோது மகனால் பேச முடியாமல் வலியால் துடித்தது தெரிய வருகிறது. மகனுக்கு என்ன நேர்ந்தது என்று புரியாமல் மாலிக் தவித்து வந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் பிஸ்வஜித் உயிர் இழந்ததாக மாலிக்கிற்கு தகவல் கிடைக்கிறது. இதனை ஏற்க மறுத்த மாலிக் மகனை பற்றி அறிய உடனடியாக ஒடிசா புறப்பட்டார். 230 கிலோமீட்டர் பயணித்து பலசோர் வந்தடைந்த அவர் அங்கு மகனை தேடுகிறார். சில மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு அங்கு தற்காலிக சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த மகனின் உடலை கண்டுபிடிக்கிறார். மகனின் உடல் அருகே மாலிக் சென்றபோது உடலில் உயிர் இருப்பது தெரிய வந்ததோடு பிஸ்வஜித்தின் வலது கையில் நடுக்கம் இருப்பதை அவர் கவனிக்கிறார். பின்னர் அங்கிருந்த அதிகாரிகள் உதவியுடன் பிஸ்வஜித்தை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். அங்கு அவருக்கு முதல் உதவி அளித்த மருத்துவர்கள் பிஸ்வஜித்தை மேல் சிகிச்சைக்காக கட்டாக் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதனை ஏற்க மறுத்த மாலிக் மருத்துவர்களிடம் உறுதிமொழி கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு அவரை மேற்கு வங்கம் அழைத்து சென்றார். பலத்த காயமடைந்த பிஸ்வஜித் மேற்கு வங்கத்தில் உள்ள SSKM மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையின் பலனாய் சுயநினைவிற்கு வந்த பிஸ்வஜித்திற்கு இரு கால்களிலும் ஒன்றின் பின் ஒன்றாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவரின் உடல்நிலை இன்னும் சற்று குணமடைந்த பிறகு மேலும் சில அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மகன் உயிரிழந்த செய்தியை அப்படியே நம்பாத தந்தை பல மணி நேரம் பயணித்ததன் விளைவாய் இன்று அவரது மகன் உயிரோடு இருக்கிறார். மகனின் உயிரை காப்பாற்ற தந்தை நடத்திய இந்த பாச போராட்டம் பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.